Hi friends, welcome to our VanCon channel. Today we discuss about partial differential equation type 1 f of p, q equal to 0. That is sum. Solve p square plus q square equal to npq. First of all, the sum is given that in putti equation number 1. Now we find out complete integral. Find out. First, let equal to let z equal to ax plus by plus C அப்படினு ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? புட் p equal to a and q equal to b in equation 1. ஈக்குவேஷன் 1 ல வந்து நம்ம என்ன பண்ணப் போறோம்? p equal to a, q equal to b னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணப் போறோம். நமக்கு என்ன கிடைக்கும்? p க்கு பதிலா a னு போட்டா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் equal to n a b. அப்படின்னு கிடைக்குமா? இப்போ இதை நம்ம உள்ளே கொண்டுட்டு போவோம். இப்போ நம்ம இதுலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். நார்மலாக நம்ம இதுலேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த டேர்ம் என்ஏபி டேர்மில் இந்த பி டேர்முங்கிறது வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு நம்மளோட டார்கெட் என்னென்னா இந்த பியோ வந்து நம்ம எலிமினேட் பண்ணி ஏ மட்டும் வச்சுருக்கணும். ஏவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ கான்ஸ்டன்ட்டு சி கான்ஸ்டன்ட்டு மட்டும்தான் இருக்கணும் கம்ப்ளீட் இன்டர்வெல்லில். ஸோ அதனால் நம்ம இந்த வேறு மெத்தடில் நம்ம இதுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் இந்த சை என்ஏபி இந்த சைடு வந்துட்டுனா மைனஸ் என்ஏபி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் இந்த ஏ ஸ்கொயர் முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அந்த மாதிரி வச்சாலுமே நமக்கு வந்து சால்வ் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இந்த பி டேர்மு கண்டினியூஸாக வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு சால்வ் பண்ணுவோம். ஞாபகம் ரூட்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அந்த மெத்தடில் நம்ம இதுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் என்னென்னா பி ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா படி நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஹியர் இங்கே வந்து ஏங்கிறது என்னன்னா பி ஸ்கொயரு. அது ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குமா? இந்த இடத்துல எக்ஸ்னு இருக்க இடத்துல இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா பி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்க இடத்துல பி ஸ்கொயர்னு இருக்குது, எக்ஸு இருக்க இடத்துல பின்னு நம்ம இங்கே எடுத்துக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 1. பியோட வேல்யூ மைனஸ் என்ஏ, சியோட வேல்யூ ஏ ஸ்கொயர். இப்போ அந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? பியோட வேல்யூ என்ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை 2னு கிடைக்கும். இப்போ இந்த பியோட வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பி வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன்ஸ் 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். பிக்கு பதிலாக இந்த டேர்ம் என்ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை 2 இன்ட்டு இந்த ஒய் வேல்யூ ப்ளஸ் சி. இப்போ இதுதான் வந்து என்னென்னா கம்ப்ளீட் இன்டெகிரல் சொல்யூஷன். இப்போ நம்ம சொல்யூஷன் ஆஃப் கம்ப்ளீட் இன்டெகிரல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம சிங்குலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த கம்ப்ளீட் இன்டெகிரலில் ஏவோட ஏவையும் சியையும் நம்ம எலிமினேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ ஏவையும் சியையும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்து இசட்டை வந்து பண்ணினோம்னா ஜீரோ ஆகிடும். ஏவை பொறுத்து எக்ஸை இந்த இடத்த பண்ணினோம்னா எக்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 1/2ங்கிறது காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இதில் ஏவை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்னு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஏ 1 ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு இந்த ஒய் டேர்மு ப்ளஸ் சிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ அது ஜீரோ ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு என் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஒய். இதுதான் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட் வி ஹாவ் டு பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு சி இன் ஈக்குவேஷன் 3 வி கெட். இப்போ ஈக்குவேஷன் 3 இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து சியை வந்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும், இந்த டேர்மும் சி இல்லை அதனால ஜீரோ ஆகிடும், இந்த டேர்மும் வந்து சி இல்லை அதனால ஜீரோ ஆகிடும். இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ சியை வந்து சியை பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 1 கிடைக்கும். அப்போது ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் 1னு கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் அது வந்து இன்வேலிடு. அதனால் தேர் இஸ் அன் இன்வேலிட் ஈக்குவேஷன், தேர் ஃபோர் தேர் இஸ் நோ சிங்குலர் இன்டெகிரல் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கோம் இந்த டைப் 1ல வந்து நமக்கு சிங்குலர் இன்டெகிரல் கிடைக்காது.
அதனால் நோ சிங்குலர் இன்டகிரல் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஜென்ரல் இன்டகிரல். ஜென்ரல் இன்டகிரல் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெட் சி ஈக்குவல் டு பை ஆஃப் ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த சியோட வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் இன்டகிரல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணப்போம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இசட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் என்ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் சிக்கு பதிலாக பை ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ நம்ம சியை வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் இன்டகிரல் ஈக்குவேஷன்லேருந்து சியை வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ ஏ மட்டும்தான் இருக்குது. இந்த ஏவை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஜென்ரல் இன்டகிரல் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணும்? பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இன் திஸ் ஈக்குவேஷன். அப்போ வந்து இப்போ நம்ம ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து ஜீரோவாகிடும், இந்த டேர்ம் வந்து எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒன் பை டூ இன்ட்டு என்னு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒய். இங்கே வந்து பைடாஸ் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது அது வந்து ஜீரோவாகிடும். பை ஆஃப் ஏங்கிறது கான்ஸ்டண்ட்டை, அப்போ அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ஜீரோவாகிடும். ஸோ தேர்ஃபோர் ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் என் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை டூ இன்ட்டு ஒய். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஏவை நம்ம எலிமினேட் எலிமினேட் பண்ணியாச்சு. எலிமினேட்டட் ஏ இந்த அபோ ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா இஸ் கால்ட் தி ஜென்ரல் இன்டகிரல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைப்பில் கம்ப்ளீட் இன்டகிரல், சிங்குலர் இன்டகிரல், நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்டகிரல் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.